श्रीमते रामानुजाय नमः। यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युक्तानां अधर्मस्य तदात्मानं सृजाम्यहं परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्मसंस्थापनार्थाय संभवामि युगे युगे। सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यः मोक्षयिष्यामि मा शुचः என்று கீதையிலே கண்ணன் சொல்லியிருக்கிறான். இந்த மூன்று ஸ்லோகங்களும் தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். கீதையிலே இருக்கும் 700 ஸ்லோகம் தெரியவில்லை என்றாலும் இந்த மூன்று ஸ்லோகத்தை எல்லோரும் தெரிந்து கொண்டிருப்பார்கள். இதற்கான பொருள், எப்பொழுதெல்லாம் இந்த உலகத்திலே அதர்மம் ஓங்குகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் இங்கே அவதாரம் செய்து சாதுக்களை ரட்சிப்பேன், என்னிடம் சரணாகதி அடைந்தால் அவனுக்கு நான் மோட்சத்தை கொடுப்பேன். மாசுச்சஹா, கவலைப்படாதே பயப்படாதே என்று பெருமான் கீதையிலே சொல்லுகிறான். பெருமாள் கோயிலுக்கு போனாக்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பெருமாள் இப்படி கையை வச்சுருப்பார். இப்படி கையை வச்சுருக்க அர்த்தம் பயப்படாதே, மாசுச்சஹா நான் இருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். எதற்கு பயப்படாதே? எதை கண்டும் அஞ்சாதே. மாசுச்சஹா என்றால் பயப்படாதே, நான் இருக்கிறேன் என்று அர்த்தம். மோட்சத்தை கொடுக்க நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன கவலை என்று நம்மிடம் சொல்லுகிறான். இதற்கு பெயர் அபயஹஸ்தம் என்று பெயர். பயம் வேண்டாம் என்பதை உணர்த்துவதனாலே இப்படி வைத்திருக்கும் கைக்கு அபயஹஸ்தம் என்று பெயர். எங்கெங்கோ ஏதேதோ நாடுகளிலே என்னுடைய உஜ்ஜீவனத்திற்காக, இந்த உலக வாழ்க்கைக்காக பணம் சம்பாதித்து கொண்டு நான் நன்றாக இருக்க வேண்டும், என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லோரையும் போலே வாழ்ந்து கொண்டிருந்த என்னை இந்த பாரத தேசத்திற்கு மீண்டும் வரவழைத்து உன்னுடைய பொறுப்பு இது என்று என்னை உணர வைத்தான் பெருமான். 2014 வருடம் ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோவிலிலே இங்கே திருப்பணி என்கிற பெயரிலே நடக்கும் அநீதிகளையும், இந்த கோவிலிலே ஆகம சாஸ்திரத்திற்கும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கும் விரோதமாக, ஆழ்வார் ஆச்சாரியர்களின் திருவுள்ளத்திற்கு விரோதமாக நடக்கும் பல செயல்களை எனக்கு காண்பித்ததோடு மட்டுமல்லாமல், இதை சரி செய்வதற்கு நீ செயல்பட வேண்டும் என்று எனக்கு உணர்த்தி எனக்கு ஞானத்தை கொடுத்தான். நிருஹேதுக கட்டாட்சம் செய்தான். எந்தவித காரணமும் இல்லாமல், எந்தவித தகுதியும் இல்லாத எனக்கு இந்த ஞானத்தை பெருமான் கொடுத்த பிறகு அன்றிலிருந்து இன்று வரை யார் எதிர்த்தாலும், உலகமே எதிர்மறையிலே நின்று பேசினாலும், பெருமான் காட்டிய வழியிலே சென்று கொண்டிருப்பதினாலே பெருமான் எனக்கு அன்றாடம் ஒவ்வொரு நாளும் அவனுடைய பரிபூர்ண கடாட்சத்தை அருளிக்கொண்டிருப்பதனாலே என்னுடைய செயல்பாடுகளை ஓரளவுக்கு செய்து கொண்டிருக்கிறேன் என்கிற நம்பிக்கையில இருக்கிறேன். இதற்கு மேலும் செய்ய வேண்டும் என்பது நன்றாக தெரியும். அதற்கும் அவனுடைய இன்னருள் எனக்கு வழிகாட்டும் என்பதிலே எனக்கு அச்சமில்லை. 2014 தொடங்கிய இந்த பயணத்திலே 2017 சென்னையிலே மயிலாப்பூரிலே கபாலீஸ்வரர் கோவிலிலே 2004 கும்பாபிஷேகத்தின் பொழுது அந்த கோவிலிலே புன்னைவனநாதர் சந்நிதியிலே மயிலுருவில் தன் வாயிலே அழகிலே ஒரு புஷ்பத்தை பூவை வைத்து கொண்டு சிவபெருமானுக்கு பூஜை செய்து கொண்டிருந்த பார்வதி தேவியின் விக்கிரகத்தை கும்பாபிஷேகத்திற்கு முன்தினம் திருடிவிட்டு, அந்த திருட்டை மறைப்பதற்காக போலியான ஒரு மயிலை அங்கே கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்தார்கள். சிலருக்கு இது தெரிந்திருந்தும் தெரியாதது போல இருந்தனர். ஆனால் 2017 இது குறித்த விவரம் எனக்கு பெருமானால் அருளப்பெற்றது. ஒரு விஷயத்தை சொன்னா எதுக்கு சொல்லணும்? அதை பற்றி செயல்படுவதற்காக சொல்ல வேண்டுமல்லவா? அதை புரிந்து கொண்ட நான் அதை குறித்த ஆராய்ச்சியிலே இறங்கி 2017 2018 இதற்குறித்த ஆராய்ச்சியை செய்து என்னால் இயன்ற புலனாய்வுகளையும் செய்து இந்த மயிலுருவில் இருந்த பார்வதி தேவியின் விக்கிரகம் களவாடப்பட்டது என்பதை ஊர்ஜிதம் செய்து அதற்கான சாட்சியங்களை நன்கு சேகரித்து, எப்பொருள் யார் ஆறுவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று வள்ளுவன் சொன்னதுபடி இதிலே மெய்த்தன்மை இருக்கின்றதா என்பதை நன்கு ஆராய்ந்து அறிந்த பிறகு 2018 ஏழாம் மாதம் 23 சிலை கடல் தடுப்பு பிரிவிலே அதிகாரபூர்வமாக ஒரு புகாரை அளிக்கிறேன். இந்த புகாரிலே குற்றம் நடந்ததற்கான விவரங்கள் எழுதியதனாலே இதை காவல்துறை வேறு வழியில்லாமல் முதல் தகவல் அறிக்கை FIR தாக்கல் செய்ய வேண்டியதாக ஆயிற்று. அவர்களும் செய்தார்கள். அந்த புகாரிலே இந்த மயிலாப்பூரை பற்றியும் கபாலீஸ்வரர் கோவில் பற்றியும் புன்னைவனநாதர் சன்னதி பற்றியும் அதிலே மயிலுருவில் இருந்த பார்வதி தேவியை பற்றியும் பார்வதி தேவி இங்கு வருவதற்கான காரணத்தை பற்றியும் எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்லி
அந்த மயிலின் அலகிலே ஒரு புஷ்பம் இருந்தது என்றும் சொல்லி, இன்று இருக்கும் மயிலிலே ஒரு பாம்பு இருக்கிறது என்பதையும் சொல்லி, 2004 கும்பாபிஷேகத்திற்கு முன்தினம் இந்த மயில் திருடப்பட்டது என்கிற விவரத்தையும் சொல்லி, இந்த களவாடப்பட்ட மயிலை கொண்டு வந்து இதை திருடியதற்கான காரணமாக இருந்தவர்கள் வேணு ஸ்ரீனிவாசன் திருமகள் முத்தையாஸ்தபதி அந்த கோவில் அர்ச்சகர்கள் மற்றும் அந்த கோவில் ஊழியர்கள் என்று சொல்லி இவர்களின் மீது குற்றம் சாட்டி இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. உங்களுக்கெல்லாம் தெரியும், 2018 திரு பொன்மாணிக்கேவல் அவர்களை சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு காவல் அதிகாரியாக நியமித்த பொழுது அவருக்கு எப்படிப்பட்ட துன்பத்தை தமிழக அரசு கொடுத்தது என்பது உங்களுக்கு தெரியும். அவரை பணி செய்ய விடாமல் செய்தது. சொல்ல போனா அவருடைய ஆபீஸ்ல வேலை செய்யற துப்புரவு தொழிலாளர்களுக்கு கூட சம்பளம் கொடுக்காமல் இருந்தது தமிழக அரசு. அவரை செயல்பட விடாமல் செய்தது. ஒரு வழியாக அவரை நீக்கவும் நீக்கியது. அவர் நீக்கப்பட்ட பின்பு இந்த வழக்கு கிடப்பிலே போடப்பட்டது. இந்த வழக்கு அதற்கு மேலே நகரவில்லை, புலன் விசாரணை நடக்கவில்லை. பணம் படைத்தவர்கள் பணம் பாதாளம் வரையிலே பாயும் என்று நினைத்துக் கொண்டு தங்களால் எதையும் நிறுத்தி விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இறைவன் சித்தம் அது இல்லை என்பது எனக்கு முன்பே தெரியும். ஏனென்றால் முன்பே சொன்னது போல எங்கோ இருந்த நான் இங்கே வந்து இதை பற்றிய ஆராய்ச்சியிலே இறங்கி இதற்கான புகாரையும் கொடுத்து இதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பேன் என்கிற அந்த ஒன்றே போதும் இது இறைவன் சித்தம் என்பது. என் கையிலே இந்த முடிவை கொடுத்திருந்தால் நானும் எல்லோரையும் போலே காரு பங்களான்னு வாழ்ந்திருப்பேன். பணத்தை செலவழிச்சு எல்லா ஆச்சாரியர்களிடம் கொடுத்து அவர்களுடைய நற்பெயரை வாங்கி இருப்பேன். இன்று பொது வெளியிலே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தாக்கப்பட்டு இந்த நிலையில இருந்திருக்க வேண்டிய அவசியம் யாருக்குமே இருந்திருக்காது. நாமாகவே நாமே நம்முடைய சுதந்திரத்தை உபயோகப்படுத்தி ஒரு முடிவு எடுத்திருந்தால். ஆனால் இது பெருமான் எடுத்த முடிவு. நீ அதற்கான ஆள் இல்லை, நீ செய்ய வேண்டிய வேலை இது என்று என்னை பணித்த வேலை. அதனாலே இந்த வேலை நன்றாகவே முடியும் என்பதிலே உறுதியாக இருக்கிறேன். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தொழதால் இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரே என்று சொல்லிக்கொண்டே எனக்கு நானே உற்சாகப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் பெருமானிட்ட இந்த வேலையை சிறமேற்கொண்டு செய்து கொண்டு இருக்க முயன்று கொண்டிருக்கின்றேன். இப்போ 2018 இந்த வழக்கை கொடுத்த பொழுதே எனக்கு ஓரளவுக்கு தெரியும் இந்த காவல்துறை ஒழுங்கான வேலையை செய்யாது என்று. ஏனென்றால் இதிலே மாட்டியவர்கள் பண முதலைகள், அரசியல் செல்வாக்குள்ளவர்கள், பதவியும் வலிமையும் உடையவர்கள். 2004 திருடப்பட்டது, இனி எங்கே கிடைக்க போகிறது என்று இருமாப்பாக இருந்து கொண்டிருப்பவர்கள், அவர்கள் செய்தித்தாள்களிலே என்ன செய்தி வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடியவர்கள். ஏன் இதை சொல்றேன்னா, நான் இப்போ சொல்ல போறது எந்த செய்தித்தாளிலோ ஊடகத்திலோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயோ சோசியல் மீடியாலேயோ வராது. ஏன்னா அவர்களுடைய செல்வாக்கு அவ்வளவு தூரம் என்பதை நான் நன்கு அறிந்து கொண்டுதான் பெருமான் என் பக்கம் இருக்கின்றான் என்பதை உணர்ந்து இந்த பிரயாணத்திலே துவங்கி நடந்து கொண்டிருக்கின்றேன். என் ஆயுசு இறுதி வரைக்கும் இது நடக்கும். 2018 இது நடக்காது என்று ஓரளவுக்கு உணர்ந்து கொண்ட நான், குறைந்தபட்சம் காமிக ஆகமத்திலே சொல்லப்பட்டதை போலே, அதாவது ஒரு கோவிலிலே ஒரு விக்கிரகம் களவாடி இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று காமிக ஆகமம் கூறியிருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? 3 மாதத்திற்குள்ளே களவாடப்பட்ட விக்கிரகத்தை மீண்டும் கண்டெடுத்து அதே இடத்திலே பிரதிஷ்டை செய்து பூஜைகள் நடக்க வேண்டும். அப்படி முடியவில்லை என்றால் களவாடப்பட்ட அந்த விக்கிரகத்தை போன்ற அதே அமைப்பிலே அதே அளவிலே மற்றொரு விக்கிரகத்தை எழுந்தருள பண்ணி அதை பிரதிஷ்டை செய்து அதற்கு பூஜைகள் நடக்க வேண்டும். இது நடந்து விட்டது என்று சும்மா இருக்கக்கூடாது. களவாடப்பட்ட விக்கிரகத்தை கண்டுபிடிப்பதற்கான முயற்சியில இறங்க வேண்டும். அப்படி கண்டுபிடித்தவுடன் உண்மையான விக்கிரகத்தை அதன் யதாஸ்தானத்திலே வைத்து பிரதிஷ்டை செய்து அதை பூஜிக்க வேண்டும். புதுசா ஒண்ணு பண்ணோம் இல்லையா, அதையும் அருகிலேயே வைத்து பூஜிக்க வேண்டும் என்று ஆகம சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இன்று மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலே புன்னைவனநாதர் சன்னிதியிலே இருக்கும் மயில், ஏனென்றால் உண்மையாக இருந்த பார்வதி தேவியின் அலகிலே வாயிலே புஷ்பம் இருந்தது. இன்று இருக்கக்கூடிய மயிலின் வாயிலே அலகிலே ஒரு பாம்பு இருக்கின்றது. வாயிலே பாம்பு வைத்திருக்க கொண்டிருக்கின்ற மயில் முருகப்பெருமானுடைய வாகனம், மயில் வாகனம். ஆகையாலே அங்கே தவறான ஒரு விக்கிரகத்திற்கு பூஜை நடந்து கொண்டிருக்கின்றது. இது ஆகம சாஸ்திர விரோதம். இதை சரி செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2018 ஒரு பொது நல வழக்கையும் நான் தொடுக்கிறேன். நான் தான் முன்னாடியே சொன்னேன்னா பணம் பாதாளம் வரையிலே செல்லும் என்று. பணம் பாதாளம் வரையிலே சென்றது. அன்று சென்னை உயர்நீதிமன்றத்திலே தலைமை நீதிபதியாக இருந்த தஹில் ரமணி என்பவரை சரி கட்டி இந்த வழக்கை விசாரணைக்கு வராமல் தடுத்தார்கள்.
2022 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார்கள். தெய்வாதீனமாக வழக்கு விசாரணைக்கு வந்தபொழுது என்னுடைய வேண்டுகோளை, அதாவது சரியான மயிலை அங்கே பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டதை விசாரித்த நீதிமன்றம் இந்த வழக்கின் பின்னணியை விசாரித்த பொழுது இதை போன்று 2004 முன்பே இங்கே வாயிலே பூவை வைத்துக் கொண்டிருந்த ஒரு மயில் விக்கிரகம் இருந்தது, இப்போது இருப்பது பாம்பு இருக்கின்றது என்று நான் சொல்ல, அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் என்னை முடக்கி விடுவோம் என்று நம்பிக்கையோடு இது குறித்து ஒரு கிரிமினல் வழக்கு விசாரணையில் இருந்து கொண்டிருக்கிறது, அதற்கு முன்பே நாங்கள் எதுவும் முடிவெடுக்க முடியாததனாலே இது தாமதமாகிக் கொண்டிருக்கிறது என்று தன் தவளை தன் வாயாலே கெட்டது. இதை கேட்ட மாண்புமிகு நீதிபதிகள், 4 ஒரு கிரிமினல் வழக்கை விசாரிக்காமல் நீங்கள் எப்படி இருக்கலாம், இதற்கான ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு சொல்ல, அவர்கள் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்ல, என்ன தேடிட்டு நீதிமன்றம் கேட்க, இந்த காணா போன மயில் எங்கே இருக்குன்னு தேடிட்டுருக்கோம், அது அந்த கோவிலுடைய மரத்தின் கீழே இருக்கிறது என்று சிலர் சொல்லுகிறார்கள், கோவிலினுடைய குளத்திலே இருக்கிறது என்று சொல்கிறார்கள், தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்ல, அதற்கு பிறகு தான் உங்களுக்கெல்லாம் தெரியும், செய்தித்தாள்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, மயிலாப்பூர் குளத்தில் குதிச்சு முங்கி முங்கி இருக்கிறா போல தேடுவது போல நம்முடைய வரி பணத்தை செலவு செய்து காவல்துறை ஒரு நாடகம் ஆடி மயில் கிடைக்கவில்லை என்று நீதிமன்றத்திலே சொல்ல, நீதிமன்றம் இதற்கு ஒரு தீர்ப்பை கொடுக்கும் சமயத்திலே வேணு ஸ்ரீனிவாசன் இந்த வழக்கிலே நானும் நுழைகிறேன் என்று சொல்லி வழக்கை தாமதப்படுத்தினார்கள். உங்களுக்கே நன்றாக தெரியும், ஒரு விசாரணையிலே நீதிமன்றம் என்னையே ஒரு புதிய மயிலை அங்கே பிரதிஷ்டை செய்வதற்கான ஆணையை பிறப்பித்து விட்டு பிறகு வேணு ஸ்ரீனிவாசனுடைய வழக்கறிஞருடைய தலையீட்டினாலே கடைசி நேரத்திலே, இது சென்ற வருடம் சிவராத்திரியின் போது நடந்தது, அந்த சமயத்திலே ஆணையை அப்படியே வித்ஹோல்டு பண்ணிட்டாங்க, பிறப்பிக்க வேண்டாம் என்று சொல்லி மேற்கொண்டு விசாரணைக்கு அதை வாய்தா கொடுத்து விட்டார்கள். மேற்கொண்டு இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பிலே காணாமல் போனது என்பது ஊர்ஜிதமாகிவிட்டது, அது அங்கே காவல்துறையினர் பார்த்து கொள்ளட்டும், இப்பொழுது கேள்வி என்னவென்றால் மயிலின் வாயிலே பூ இருந்ததா பாம்பு இருந்ததா என்பது மட்டும்தான். இது ஆகம ரீதியாக ஆகம வல்லுநர் குழு ஒன்று வைத்திருக்கிறோம், அதாவது யார் வேண்டுமானாலும் அர்ச்சகராகலாம் என்கிற வழக்கிலே எந்தெந்த கோவில்கள் ஆகம கோவில்கள் என்று கண்டுபிடித்து பட்டியல் போட நீதிமன்றம் ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என்று அரசுக்கு ஒரு ஆணை பிறப்பித்திருந்தது. அதே குழு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் ஆகமப்படி இந்த கோவிலில் இருக்கும் மயிலின் வாயிலே பூ இருந்ததா பாம்பு இருந்ததா என்பதை ஊர்ஜிதப்படுத்திவிட்டு, பூ இருந்ததென்றால் சரியான விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டும், பாம்பு இருந்ததென்றால் எதுவும் செய்ய வேண்டாம் என்று ஒரு தீர்ப்பை எழுதி அந்த வழக்கை முடித்து விட்டது. இந்த காவல்துறையின் புகாரை எப்படியாவது ரத்து செய்து விட வேண்டும் என்று இந்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்ட திருமகள் மற்றும் முத்தையா ஸ்தபதி சென்னை உயர்நீதிமன்றத்திலே இந்த FIR ரத்து செய்வதற்காக ஒரு வழக்கை தொடுத்திருந்தார்கள். ஆக இப்போ 3 விஷயங்கள், 1 காவல்துறையிலே நான் கொடுத்த புகார், 2 நீதிமன்றத்திலே நான் தொடுத்த பொதுநல வழக்கு, 3 நான் கொடுத்த புகாரை ரத்து செய்ய வேண்டும் என்று திருமகளும் முத்தையாஸ்தபதியும் நீதிமன்றத்திலே தொடுத்த வழக்கு, இந்த 3 வழக்கும் கிடப்பில இருந்து எல்லாம் உயிர் பெற்றது. இந்த வழக்கின் தீர்ப்பு ஏதாவது வந்து விடுமோ, இந்த FIR குவாஷ் பண்ணிடலாம் ரத்து செய்துள்ளான்ட்டு அவசர அவசரமாக இந்த வழக்கு தூங்கிக் கொண்டிருந்த வழக்கை நீதிமன்றத்திலே எப்படியோ எடுத்துக்கொண்டு வந்தார்கள். ரத்து செய்ய தொடுத்த அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி 22/7/2022 அன்று 4 இந்த வழக்கினை விசாரணையின் முடித்து இறுதி அறிக்கையை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய வேண்டும், அப்படி தவறும் பட்சத்தில் இந்த FIR தானாகவே ரத்தாகிவிடும் என்று ஒரு ஆணையை பிறப்பித்தார்கள். அந்த வழக்கை வாதாடிய போது என்னென்னலாம் பேசப்பட்டது என்று அந்த ஆணையிலே அவர்கள் விரிவாக சொல்லியிருக்கிறார்கள், இதை மேலே பார்ப்போம். அழுத்தம் அதிகமாகிவிட்டதனாலே காவல்துறையினர் இந்த வழக்கை எப்படியாவது முடித்து விட வேண்டும், பே மாஸ்டர் என்று ஆங்கிலத்தை சொல்லுவோம், யார் நமக்கு பணம் கொடுக்குறாங்களோ சம்பளம் கொடுக்குறாங்களோ அவங்க பே மாஸ்டர், அந்த பே மாஸ்டர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவசர அவசரமாக தங்களுடைய இறுதி அறிக்கையை 25/7/2022 அன்று தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த இறுதி அறிக்கையிலே வேணு ஸ்ரீனிவாசன் மீது போதிய ஆதாரம் இல்லாததாலே அவருடைய பெயரை நீக்கிவிடுகிறோம், வருங்காலத்திலே ஏதாவது ஆதாரம் இருந்தால் அவருடைய பெயரை சேர்க்கிறோம் என்று 2 குறிப்புகளை மட்டும் இந்த 7 அறிக்கையிலே போட்டுவிட்டு இந்த இறுதி அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். இறுதி அறிக்கையை சமர்ப்பித்தால் எனக்கு ஒரு பிரதி கொடுக்க வேண்டும் என்பது சட்டம், அதாவது புகாதாரருக்கு ஒரு பிரதி கொடுக்க வேண்டும் என்பது சட்டம், அதன்படி அவர்கள் எனக்கு இறுதி அறிக்கையை கொடுக்காமல் இருந்தார்கள். இது கொடுக்கப்பட்டது என்பது நீதிமன்றம் எனக்கு இது குறித்து
ஒரு புகாரை சமர்ப்பித்திருக்கிறார்கள். நீங்கள் நீதிமன்றத்திலே ஆஜராகலாம், உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தால் என்று எனக்கு ஒரு சம்மன் அனுப்பினாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. நீதிமன்றத்திற்கு நான் சென்றேன். இந்த புகார், இந்த இறுதி அறிக்கை, சார்ஜ்ஷீட், ஃபைனல் ரிப்போர்ட், போலீஸ் ரிப்போர்ட், இதை பல பேரில் சொல்கிறாங்க. இறுதி அறிக்கை, சார்ஜ்ஷீட்டு, ஃபைனல் ரிப்போர்ட்டு, போலீஸ் ரிப்போர்ட்டுன்னு. சட்டப்படி இது போலீஸ் ரிப்போர்ட். இந்த போலீஸ் ரிப்போர்ட், சார்ஜ்ஷீட் நம்ம எல்லாரும் சொல்லுவோம், அதே பேரை நான் உபயோகப்படுத்திக்கிறேன். இந்த சார்ஜ்ஷீட்டுங்கிற போலீஸ் ரிப்போர்ட்டினுடைய நகல் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்ட பிறகு, அந்த வழக்கு 4/11/2022 அன்று கும்பகோணம் கூடுதல் தலைமை மேஜிஸ்ட்ரேட்டு முன்பு வந்திருந்தது. அடிஷ்னல் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம், எனக்கு சரியான மொழிபெயர்ப்பு தமிழிலே தெரியவில்லை. அவர் முன்பே வந்திருந்தனாலே அன்று நான் நீதிமன்றத்திலே ஆஜராகி இதை சொன்னதனாலே 7/11/2022 அன்று இதனுடைய நகலை எனக்கு கொடுக்கிறார்கள். 7 பக்க அறிக்கை. நான் கேட்டது சார்ஜ்ஷீட் மற்றும் சிஆர்பிசி 161 செக்ஷன் கீழே என்ன என்னெல்லாம் ஆவணங்களை இவர்கள் அதன் அடிப்படையில் வைத்தார்களோ அதையும் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டிருந்தேன். அதை எனக்கு கொடுக்காமல் 7/11/2022 அன்று இந்த சார்ஜ்ஷீட்டுடைய நகலை மட்டும் எனக்கு கொடுத்தார்கள். அதை படித்த பொழுது இதில் இருக்கும் குறைகளை நான் நன்கு புரிந்து கொண்டு சட்டத்தில் இருக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமையான புரொட்டஸ்ட் பெட்டிஷன், அதாவது இறுதி அறிக்கையை எதிர்க்கக்கூடிய ஒரு உரிமை புகார்தாரருக்கு உண்டு. காவல்துறை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்த இறுதி அறிக்கையை எதிர்ப்பதற்கான உரிமை புகார்தாரருக்கு உண்டு என்பதை பெருமானினுடைய அனுகிரகத்தினாலே அறிந்து கொண்ட நான் இதை எதிர்த்து ஒரு புரொட்டஸ்ட் மனுவை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்தேன். இந்த புரொட்டஸ்ட் பெட்டிஷன் எதுக்கு நான் போட்டேன்னாக்க, வேணு ஸ்ரீனிவாசனுடைய பெயரை விடுவித்தது பெரிய தவறு, இந்த திருட்டனை செய்வதற்கான சதிவேலை செய்ததே வேணு ஸ்ரீனிவாசன் தான் என்று நான் இந்த வழக்கை, இந்த புரொட்டஸ்ட் மனுவை செய்திருந்தேன். இதை விசாரித்த கும்பகோணம் அடிஷனல் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் 27/1/2023 அன்று இதற்கான இறுதி தீர்ப்பினை கொடுத்தது. அந்த தீர்ப்பிலே நான் சொன்னது போலே இந்த குற்றத்திலே வேணு ஸ்ரீனிவாசனுடைய துணை இல்லாமலோ, தூண்டுதல் இல்லாமலோ, மறைமுகமான ஈடுபாடு இல்லாமலோ நடந்திருக்க முடியாது என்பது தீர்மானமாக தெரிவதனாலே இந்த குற்றத்திலே வேணு ஸ்ரீனிவாசனையும் ஒரு குற்றவாளியாக சேர்க்க வேண்டும் என்று இறுதி தீர்ப்பினை அளித்திருக்கின்றது. இந்த செய்தி தமிழகத்திலோ இந்தியாவிலோ எந்த நாளிதழிலோ, நியூஸ் பேப்பர்லேயோ, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயோ, ஊடகங்களிலோ, சோஷியல் மீடியாலேயோ வரலை, வராது. ஏன்னா பணம் படைத்தவர்களின் ஆதிக்கம் அங்கே இருக்கின்றது என்பது நமக்கு தெரியும். இதற்கான விவரத்தை அடுத்த பாகத்திலே கொடுக்கிறேன். எத்தனை பாகம் ஆகும் எனக்கு தெரியல. பொறுமையாக எல்லாவற்றையும் கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இவர்கள் எதற்கும் துணிந்தவர்கள், அது பற்றி அஞ்சுபவன் அல்லன் நான். பெருமானிடம் அடைக்கலம் புகுந்த எந்த ஒன்றும் எதற்கும் அஞ்சாது. ஆனால் இது குறித்து எதையும் செய்யாமல் மூடி மறைக்க பார்ப்பார்கள் என்பது மட்டும் எனக்கு நன்கு தெரியும். அதனாலே இதற்கான விவரங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். அடுத்த பாகத்திலே என்ன என்ன நடந்தது என்பதை தெளிவாக சொல்லுகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.